மக்களர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனித்தனியே கடிதம். உங்களுக்கானது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. உங்களில் ஒருவனாக ஸ்டாலின் வழங்கும் உழைப்பு தொகை என பெருமிதம். மக்களர் இடஒதுக்கீட்டு மசோதாவில் ஓபிசி பிரிவினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்க ராகுல்காந்தி வலியுறுத்தல். பாஜக அரசின் நிபந்தனைகளால் 10 ஆண்டுகளுக்கு சட்டம் அமலாக வாய்ப்பில்லை எனவும் விமர்சனம். நாடு முழுவதும் பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தீபாவளிக்கு ஏற்கனவே அமலில் உள்ள 2 மணி நேரம் பட்டாசு வெடிக்க அனுமதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாநில திட்டக்குழு ஆலோசனை கூட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தால் பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருப்பதாக முதலமைச்சர் பெருமிதம். காரைக்கால் துறைமுகத்தை விரிவுபடுத்த கோரி மீனவர்கள் ஆர்ப்பாட்டம். 11 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசை கண்டித்து முழக்கம். போராடுவோம், 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 வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். புதுவை அரசே, புதுவை அரசே. காவிரியில் நீர் திறக்க கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. குறுவை சாகுபடியை முழுமையாக காப்பாற்ற முடியும் எனவும் நம்பிக்கை. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி காரைக்குடியில் 500,000 ரூபாய் மோசடி செய்த பாஜக நிர்வாகி. பாதிக்கப்பட்ட மக்கள் பாஜக நிர்வாகியின் வீட்டின் எதிரே டென்ட் போட்டு அமர்ந்ததால் பரபரப்பு. நீட் தேர்வு தரமான மருத்துவர்களுக்கு எதிராக இருப்பதாக திமுக மருத்துவமனை செயலாளர் எழிலன் குற்றச்சாட்டு. 0% சிஸ்டம் தனியார் கல்லூரிகளின் பகல் கல்வி கட்டண கொள்கைக்கு வழிவகுக்கும் என்றும் விமர்சனம். சபரிமலை ஐயப்பன் கோவில் அருகே விமான ஓடுதளத்தில் ஹெலிகாப்டரை தரையிறக்கி சோதனை. சிறிய விமானத்தை தொடர்ந்து ஹெலிகாப்டர் சோதனையும் வெற்றி. வேதாரண்யம் அருகே இலங்கையைச் சேர்ந்த படகு கரை ஒதுங்கியதால் பரபரப்பு. கடத்தல்காரர்கள் வந்த படகா என்று கடலோர காவல் குழும போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரியில் கேஆர்பி அணையில் இருந்து வினாடிக்கு 1066 கனஅடி நீர் திறப்பு. தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியை ஆர்.பி. உதயகுமாருக்கு வழங்க வேண்டும். சட்டப்பேரவை செயலாளர்களிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் நேரில் வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று நடைபெறும் கருட சேவையை காண லட்சக்கணக்கில் மக்கள் குவிந்தனர். கேமராக்கள் பொருத்தி தீவிர கண்காணிப்பு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. நேற்று வினாடிக்கு 3367 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று 4421 கனஅடியாக உயர்வு. நெல்லை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியது. ரயில்வே அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் பயணம். இந்தியாவில் ஐபோன் 15 சீரிஸ் விற்பனை தொடங்கியது. மும்பையில் 17 மணி நேரம் காத்திருந்து ஐபோன் வாங்கிய வாடிக்கையாளர் நெகிழ்ச்சி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.